நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கலந்துங்க சரி வாங்க வீடியோ பல செங்கல்பட்டு அருகே வீட்டில் தனியாக இருந்த வடமாநில பெண்ணை கதர கதர கற்பழித்து கொலை செய்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாகவும் தேடி வருகிறார்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்தான் தான் கர்ணா பெரியதர்ஷினி வயது இருபது இவரது தோழி அதே பகுதியை சேர்ந்த ரஞ்சித குமாரி ஷாஹு வயது இருபத்தி ரெண்டு இவர்கள் இருவருமே படப்பையை அடுத்த அதனஞ்சேரி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர் ஒரக்கடத்தில் உள்ள பிரபல உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ராயல் என்ஃபீல்ட் கம்பெனியில் வேலை செய்தும் வந்தனர் நேற்று காலை குமாரி ஷாஹு வழக்கம் போல காலை ஷிப்ட் வேலைக்கு சென்று விட்டார் கருணா பிரியதர்ஷினி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது மாலை பணி முடிந்து தோழி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கர்ண பிரியதர்ஷினி இரத்த விலத்தில் நிறுவனமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே இது தொடர்பாக மணிமங்கலம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அப்போது கர்ண பிரியதர்ஷினியின் உடலில் நகக்கீரல்கள் இரத்த காயங்கள் இருந்தன பெண் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த நபர்கள் பலாத்காரம் செய்து கொலை செய்து இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது வடமாநில இளம்பெண் கர்ண பிரியதர்ஷினியை கற்பழித்துக் கொண்டது யார் என்பது குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்